என்ன மீச நீங்க எப்பயே வச்சு இப்போ ஓகேவா நான் மீச வச்சு போனது கூட பாட்டி கோச்சிக்கிச்சு அதனால தொலைக்காட்சியில வர்றதுக்கு முன்னாடியே ஹாட் ஸ்டார்ல ரசிகர்கள் பாத்துடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஷோவை பாக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே குக் வித் கோமாளி ஷோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோவா இருக்கு. அதுல அவங்க பண்ற காமெடி எல்லாமே ரொம்பவே ரசிகர்களை தங்களோட கவலைய மறக்க வைக்குது. இந்த ஷோ மூலியமா ரொம்பவே ஃபேமஸ் ஆன ரெண்டு பேர் யாரு அப்படின்னா அது புகழன் சிவாங்கி தான். இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அது செம காமெடியா இருக்கும், அது செம்மையா வைரலும் ஆகும். அந்த வகையில இந்த வாரம் பாத்தீங்கன்னா சிவாங்கி ரொம்ப நாள் கழிச்சு அஸ்வின் கூட பேரா சேர்ந்து குக் பண்ண போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் யூஸ்வலா சேர்ந்து குக் பண்ணும் போது சிவாங்கி அஸ்வின் கிட்ட செம்மையா ரகல பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த வாரம் அவங்க என்னென்ன ரகல பண்ண போறாங்களோ அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் மறுபடியும் குக் பண்ண போறதுனால செம்மையான ஒரு ஃபன் காத்துக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சிவாங்கி அண்ட் அஸ்வினோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளி செட்ல சிவாங்கிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறது யாரு அப்படின்னா அது புகழ் தான். ஏன் மாப்பிள்ள என் தங்கச்சி இப்படி பண்றீங்க அப்படின்னு அஸ்வின் கிட்ட புகழ் சிவாங்கிக்காக நிறைய நேரம் பேசியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம புகழ் சிவாங்கிய தன்னோட தங்கச்சியாவே கன்சிடர் பண்றாரு. சிவாங்கியும் என்னோட கூட பறக்காத அண்ணன்னா அது புகழ் அண்ணா தான், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், என் அண்ணன் அவரு அப்படின்னு எப்பவுமே தன்னோட பாசத்தை சிவாங்கி புகழ் மேல காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிவாங்கியோட அம்மா புகழ பத்தியும் அஸ்வின பத்தியும் ஒரு பேட்டில ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல சிவாங்கியோட அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா அஸ்வின் எவ்வளவுதான் சிவாங்கி தொல்லை கொடுத்தாலும் அவரோட வொர்க்ஸ்ல ரொம்பவே கவனமா இருப்பாரு, அவர் ஒரு ஜென்டில் மேனுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. புகழ பத்தி பேசும்போது புகழ் யார் தெரியுமா, சிவாங்கிக்கு ஒரு நல்ல அண்ணாங்க, எப்பவுமே சிவாங்கிக்காக சப்போர்ட் பண்ணிருக்காரு புகழ் அப்படின்னு சிவாங்கியோட அம்மா ஷேர் பண்ணிருக்காங்க. குக் வித் கோமாளி ஷோவோட ஆடியன்ஸ் எல்லாருமே எப்பவுமே குக் வித் கோமாளில ஒரு கியூட்டான அண்ணந்தங்கச்சினா அது புகழன் சிவாங்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அவங்க அம்மாவும் இதே வார்த்தையை சொல்லிருக்கிறது குக் வித் கோமாளியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. சிவாங்கியோட அம்மா ரொம்பவே சிவாங்கிக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சனா இருக்காங்க. எதனால சிவாங்கியோட அம்மாவை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சிவாங்கியோட அம்மாவுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுநாள் எனக்கு அந்த நடிகைக்கு தொடர்பு எழுதிட்டாங்க. நான் உட்காந்து விடிய விடிய உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்கேன். போகல மக்களுக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னன்னா ட்ரெண்டிங் எதுவா தானே செய்றீங்க நீங்க.